அனுப்பிரகாஷ் பத்தலன்னு வீட்லையும் சொல்ல முடியாம வெறுத்து போய் என் ஊர் கடலூருக்கே ஓடி போயிடலான்னு நினைச்சப்போ என்னை தடுத்து நிறுத்தினது நசீரோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். காலேஜ் சேர்ந்த புதுசுல ஒரு நாள் அவன் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் என் லைஃபையே புரட்டி போட்டுச்சு. நீங்க யாருமே டொனேஷனே கட்டலையா? டேய், இந்த காலேஜ்ல படிக்கிறது அவங்க தானே நமக்கு டொனேஷன் தரணும். மச்சி, முதல் நாள் இவனும் அவங்க அப்பாவும் பலாபத்தின் காலேஜுக்கு வந்தாங்களா, அப்பவே நினைச்சோம் புரிய விட்டுற போறான்ட்டு. என்ன மச்சா காலேஜ் சேர்மன் எப்படி சொல்லாம தெரிய விட்டுருக்கா? பா, இந்த காலேஜ்ல டொனேஷனே கிடையாதான், ஒவ்வொரு எரியுதுப்பா எனக்கு. வந்து என்ன அதுன்னு கேள்ப்பா. காசு விஷயத்த நான் பாத்துக்கிறேன், படிப்புக்குன்னா என்ன இருக்கிற ரெண்டு நிலத்தை பத்தி கூட காசு கொடுப்பேன். சரியா போச்சு, அம்மா எனக்கு எத்தனை போய் வித்தது இல்லாம மொத்தமா அது நிலத்தையும் வித்தலான்னு பாக்குறியா? நீ போட்டு குழப்பிட்டு இருக்க. நான் குழப்பிட்டு இருக்கேனா? நான் மட்டும் ஊருக்கு வந்தேன்னு வையேன், அந்த சீட்டு வாங்கி கொடுத்த வாத்தியார வாய் ஒடுக்காம போட மாட்டேன். யார்கிட்ட வச்சுக்கிறாங்க? அன்னைக்கு போய் கேபினெட் சொல்லிட்டு இருக்கேன், 20 வருஷமா வாத்தியார் இருக்காரு, அவர் தெரியாத ஒன்று தெரிஞ்சிச்சா? ஓ அப்படியா, சூப்பர்ப்பா, சூப்பர் முடிவுப்பா, செம. நீ என்ன சண்டை போட்டு கேரியர் முடிச்சுக்கலாம் பாக்குறியா? உனக்கு எதுக்கு இந்த வேலைலாம்? தலைகீழ பணம் திரும்ப கிடைக்காது. நீ வேணா சீட்டு புடிச்சு சம்பாரிச்சுக்கோ, யாருக்காக போறா? 1 லட்சம் வந்து நீங்களே எப்படி பேசுறீங்களே சார்? ஏய், இந்த காலேஜ்ல லெக்சர் சம்பளத்தையும் சீட்டு போட்டுதான் எடுத்துக்க சொல்றாங்க. சரி, நைட் வந்துடா, என்ன விட்டு குடிச்சுடாதீங்க. அப்பா வேஸ்ட்ரா, என்னன்னு தான் புடுங்க பார்த்தாங்க. என் அம்மி தெளிவா முடியாதுன்னு சொல்லிடுச்சு. தமிழ் மட்டுமே.